காதல் காதல் எங்கேயும் கா கடக்காரண்ணாச்சி நீங்க சேலைய மட்டும் எடுத்து போட்டா போதும் கலரை எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல கலர் சொன்னாதான தெரியும் அதெல்லாம் மத்தவங்களுக்கு நாங்கெல்லாம் வானவில்லையே கரைச்சிட்டு வந்து சாயம் போட்டு சேலை நேர ஆளுங்க ஒவ்வொரு கலருக்கும் பார்த்து பார்த்து பேர் வைக்கிறதே நாங்க தான் ஆ சரிங்கக்கா சரிங்கக்கா இது பழைய டிசைன் மாதிரி இருக்கு பெரிய கட்டம்னா நல்லா அழகாக பாலும் பழமும் கட்டம்னு சொல்லுவார் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இது ஏதோ ஊசியா என்னமோ ஒரு பேர் சொன்னாரே இது என்னமோ ஊசின்னு வரும் என்னங்க இந்த சேலை டிசைனுக்கு பேர் என்னதுங்க இந்த டிசைனுக்கு பேர் வைர ஊசி டிசைன்டா ஆ ஆமாமா வைர ஊசி வைர ஊசி தங்க பிள்ளை இதெல்லாம் பழைய டிசைன்னு சொல்லாதீங்க இதெல்லாம் எவர் கிரீன் டிசைன் வேலைப்பாடு ரொம்ப அதிகம்டா ரெண்டு கலர் நாடாவையும் மாத்தி மாத்தி கோர்த்து கோர்த்து எடுக்கணும் பாக்குறதுக்கு உங்களுக்கு பழைய டிசைன் மாதிரி இருக்கும் ஆனா கட்டுனா சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கு மலரு வெயிட் கம்மியா இருக்கும் போல தெரியுது எடுத்துக்கிடுவோமா இன்னும் பாருங்கடா எல்லாத்தையும் பாருங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சது அதிலிருந்து இருந்து ஒன்னு செலக்ட் பண்ணுங்க ஆ அடுத்து அடுத்து இந்தாங்கம்மா என்ன அதோட நிறுத்திவிங்க கலர் பேர சொல்லுங்க கலர் பேர சொல்ல சொல்லாட்டி அப்புறம் ஒரு ஒரு சாலைக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் கழிச்சிடுதையும் காசு கொடுப்போம் பரவாயில்லையா ஏக்கா

முடியலடா உன்னாவது எடுக்கறாகலன்பாரேன் அடே நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உன்னை எடுங்கடா பड़कணு இல்ல எதுவும் பிடிக்கலனா உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுன்னு சொல்லுங்க அதை எடுத்து காட்டசொல்லுவோம் என்னிலா ம் பாத்து எடு ஏக்கா எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதக்கா நீங்க பாத்து எடுங்க மைனி எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது நீங்க பார்த்து ஒன்னு செலக்ட் பண்ணுங்க எதுக்கு தான அம்பட்டு நேரா அலவாஞ்சிட்டு கடந்த

வெற்றி வளர்மதி சிஸ்டருக்கு எடுப்பான் கருப்பே மலர் சிஸ்டருக்கு எடுப்பான் முத்து வெண்ணிலா சிஸ்டருக்கு எடுப்பான் நானு எங்க அம்மாக்கு எடுக்கிறேன் என்னடா ஒண்ணுமில்லையே அடே அப்ப எனக்கு யாரடா எடுக்கிறது நீங்க தான் வானவில்லையே பிழிஞ்சிட்டு வந்து சாயம் போட்டு சேலை நேருவங்களாச்சே ஐயோ இவங்க இருக்கிறத மறந்துட்டனா அடே அது ஒரு சினிமா பாட்டுடா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ தானே சொன்ன சேல நேரம் என் ப்ளூவே பேசாம இருக்காரு உனக்கு என்ன ஒரு வாய் சரி விடுங்க எல்லாருக்கும் அவங்க அவங்க கலருக்கு பொருத்தமா நானே ஒண்ணு எடுக்கிறேன் ஆ சரிங்க நீங்க எடுத்த கரெக்டா இருக்கும் நீங்களே எடுங்க கடக்கார இவ்வளவு தானா என்ன இருக்கா நீங்க இதை முதல்ல பாருங்கம்மா விரிச்சு பாக்கம்னா பாருங்க காட்டுறேன் இன்னும் உள்ளேயும் இருக்கு என் மகன் சொன்ன மாதிரி எத்தனை நீங்க காட்டினாலும் கடைசியில எடுக்க போறது என்னமோ அந்த மூணு கலரில் ஒன்றுதேன் அந்த கலரையே பார்ப்போம் என்னடா தாயி ஆ உனக்கு சரியாடா சரி எனக்கு எதை எடுத்தாலும் அப்போ பொறுப்பேன் கிட்ட விடுங்க நானே பார்த்து என் எல்லா மருமகளுக்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிடுவேன் நம்மகிட்ட எல்லா கலர் பட்டு சேலையும் இருக்கு. இதுல இல்லாத கலர்ன அப்புறம் என்னத்து தான் செலக்ட் பண்றது? பைசாம ஸ்கூலுக்கு கட்டுற மாதிரி எடுத்துக்கோமா? இல்லையே அப்புறம் குழந்தை நார் கல்யாணத்துக்கு குழந்தை நார் எடுத்து கொடுத்த மாதிரி இருக்காதே. என்னங்க? எங்க பிள்ளை என்னடா வெண்ணிலாவுக்கு ஒரு வழியா எல்லாரும் சேர்ந்து சேலை செலக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே எடுக்கலாம் குரூப் சாரி எடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க கடைசியில் ஐஸ்வர்யா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டாங்க உங்க அக்காவும் அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல ஒன்று எடுத்துக்கிட்டாங்க நீங்க மட்டும் ஏன்டா ஒன்றுமே எடுக்கல எனக்கு என்ன கலர்ல சேலை எடுக்கிறதுனே தெரியலங்க எப்படி கல்யாண பொண்ணுக்கு மட்டும் அப்படி இப்படின்னு பாஞ்சு பாஞ்சு எடுத்தீங்க அம்மா கல்யாண பொண்ணுனா பளிச்சுன்னு இருக்கணும்ல அவங்களோட சேலை அதுக்காக தான் பார்த்து பார்த்து எடுக்கணும்ல அதனால தான் எடுத்தோம் அந்த சேலையை நல்லா இருக்குல்லங்க

நாளைக்கு முகூர்த்த கால் நட்டிட்டு கையோட பந்தல் ம் எங்க பந்தலுக்கு ரெண்டு பக்கமும் ஸ்பீக்கர் கட்டி நல்ல சூப்பர் சூப்பர் பாட்டா போடணும் போட்டுருவோம் ஆமா குழந்தனார் கல்யாணம் நம்ம ஊரே அசந்து போற அளவுக்கு நடக்கணும் எங்க கார்ல போய் தானங்க பொண்ணு அழைச்சிட்டு வருவோம் நல்ல ரோஜா பூ எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ண கார் அதுல பொண்ணு பக்கத்துல உட்கார்றதுக்கு மூணு பேருக்கு இடம் வேணும் எனக்கு ஐசுக்கு அக்காவுக்கு என்னங்க சரிங்கடா இல்லங்க எதுக்கு சொல்றேன்னா நம்ம காரே சின்ன காரு அப்ப அழைக்கிறதுக்கு பெரிய காரை ஏற்பாடு பண்ணணும் அதுக்காக தான் முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன் ம் சரி பெரிய காராவே ஏற்பாடு பண்ணிரவும் ஏங்க அப்புறம் பொண்ணுக்கு தோளியா யார் இருக்குறது நானா அப்புறம் நீங்க இல்லாம வேற யாரு அப்புறம் மாப்பிள்ளை தோளன் டேய் சொல்லுங்கங்க எங்க இல்லைங்க கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு குழந்தை பக்கத்துல மாப்பிள்ளை தோழனா யாரும் நினைக்க போறாங்க நீங்களா குமார் வெற்றி சாரா அதை உங்க குழந்தைகிட்டயே கேட்டுக்கோங்க சரி சரிங்க நீங்க சட்டுப்பட்டு எனக்கு ஒரு சேலை எடுத்து வைங்க நைட்டோட நைட்டா மைனி கொண்டு போய் டெய்லர் கிட்ட குடுத்துட்டு வர போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொண்டு குடுத்துட்டு வந்தா நாளை கழிச்சு காலையில சரி அப்புறம் எல்லாரும் போட்டு பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எடுத்து வைக்கிறதுக்கு சரியா இருக்கும் மண்டபத்துக்கு கிளம்பணும்ல அப்புறம் வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாளைக்கு வெண்ணிலா உங்க தாய்மாமா வீட்டுல இருந்து ஆளுங்க வர்றாங்களாம் ம் வரட்டும்டா அந்த பொண்ணும் வீட்ல தனியா தான் இருக்காங்க வந்து கூட மாட இருக்கட்டும் ஆமாங்க சரி நான் போய் சேலை எடுத்து வச்சிட்டு ஆக வேண்டிய வேலைய பாக்கட்டுமா நான் இதை எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிட்டு வரேன் ம் வாங்க நான் முன்னாடி போறேன் அடே என்னடா என்ன நடந்தது உண்மையை சொல்லுங்க நீங்க தாண்டா ரெண்டு பேரும் மாறி மாறி நடக்கிறீங்க கருப்பு உங்களை எப்படி வஞ்சான் சொல்லுங்க 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 என்னென்ன சொல்லி வஞ்சான் சொல்லுங்க 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 அடே இப்போ வாங்கடா வேலையை தவணுங்களா போய் கல்யாண வேலையை பாருங்கடா வலிக்குதா இப்படித்தானே அன்னைக்கு எங்களை வையும் போது நீங்க ஒளிஞ்சு நின்று பார்க்கும் போது எங்களுக்கு இருந்திருக்கும் பொம்பளைங்க எங்களுக்கு எல்லாருக்கும் ஜாலையை எடுத்தாச்சு இந்த கொண்டே இப்போ தைக்க கொடுத்துருவேன் போய் உங்களுக்கு எல்லாம் முதல்ல ட்ரெஸ் எடுக்கிற வேலையை பாருங்க வந்துட்டாங்க மாறி மாறி கேள்வி கேட்கறதுக்கு எல்லாம் கடைக்கு போனோமா அஞ்சே நிமிஷத்துல ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு வந்துருவோம் உங்கள மாதிரியா உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாலஞ்சு கலர் இருக்கும் மாத்தி மாத்தி அவையே தான் எடுப்பீங்க எங்களுக்கு அப்படியா சேலை எடுக்கிறத விட ரொம்ப கஷ்டமான வேலை அதுக்கு மேட்சா டிசைனா பிளவுஸ் தைக்கிறது என்ன டிசைன் வச்சு தைக்கிறது என்னென்ன எம்ப்ராய்டரி போடுறதுங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு பண்ணணும்டா அப்படியே பேச்ச மாத்தாதீங்க நான் ஒண்ணும் மாத்தலடா கல்யாண வேலையெல்லாம் ஒரே ஆளா இருந்து பார்த்து பாருங்க அப்ப தெரியும் ஏடா வெற்றி நீ உன் கல்யாணத்துக்கும் ஒரு வேலையும் பார்க்கல ராஸ்கல் இந்த கல்யாணத்துக்கும் வேலை இருக்கு வேலை இருக்குன்னு அப்படியே டிமிக்கி கொடுத்துக்கிட்டே திருற ஆ சரி சரி எனக்கு ஸ்டேஷன்ல வேலை இருக்கு நான் கிளம்பறேன் நீ இப்படி இருக்குறதுனால தான்டா உன் பொண்டாட்டியும் ஒன்னே மாதிரியே இருக்கா

வையும் போது மட்டும் எல்லாரும் முன்னாடியும் வைறாண்டா அவன் தம்பியை வையும் போது மட்டும் தனியா கூட்டிட்டு போய் வைறாண்டா அதனால நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள கருப்பனை நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வையணும் அதுக்கு அவனை நம்ம மூணு பேரும் கண்கொத்தி பாம்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் சின்னதா ஏதாவது ஒரு விஷயத்துல தப்பு பண்ணா கூட கப்புனு கோழி மாதிரி அமைக்கிறனும் என்ன டீலா அடே அடே நம்ம கிட்ட மட்டும் கூட்டு சேரவே மாட்டானுங்க இந்த சேலை ரொம்ப அழகா இருக்கே இருக்கீங்களா உங்க குழந்தனாருதான்க்கா எடுத்து கொடுத்தாரு அது பச்சை கலர்னு சொன்னாரு பச்சை கலர் சேலை பூவைக்கு வந்தாங்கல்லக்கா அன்னைக்கு எடுத்துட்டு வந்தாங்க இது இன்னைக்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படியா ஆனா இந்த கலர் உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு வெண்ணிலா நல்லா இருக்காக்கா நல்லா கட்டி இருக்கா எனக்கு சேலை சரியாவே கட்ட தெரியாது எனக்கும் சேலை சரியாவே கட்ட தெரியாது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்ப கட்டி கட்டி பழகிருக்கேன் ஏன் வெண்ணிலா நீ இப்ப களத்துல போட்டிருக்க நெக்லஸ் தான் குழந்தை நேரம் உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்ததா ஆமாக்கா நல்லா இருக்கா

அதை ஏன் கேக்குறீங்க என்ன வெண்ணிலா எங்கேயும் போகல வாசல்ல காரை பாட்டிட்டு அந்த காருக்குள்ளேயே உட்காந்து ஒரு மணி நேரம் பேசிட்டு என்னை இறக்கி விட்டுட்டு கிளம்பிட்டாரு என்ன சொல்ற வெண்ணிலா ஆமாங்கா நேத்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரா அப்போ நானும் அவரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ திடீர்னு எங்க அப்பா வந்துட்டாரு சரி இவரு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது எங்க அப்பா வாங்க மாப்பிள்ளன்னு சொன்னாரு வேற ஒண்ணுமே சொல்லலக்கா அதுக்கே இவருக்கு கோவம் வந்துருச்சு உங்க அப்பாவை வெளியில போக சொல்லுன்ட்டாரு ஐயோ நானும் டீ போட்டு கொண்டு வரேன் காஃபி போட்டு கொண்டு வரேன்னு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சு பார்த்தேன் விருட்டுன்னு எந்திரிச்சு வெளியே கிளம்பிட்டாரு காஃபியை போட்டு நீயே குடின்னு குழந்தைனாரோட குணந்தான் தெரிஞ்சதுதானே அவரு ரூமுக்குள்ள யாரையும் மாட்டாரு தெரியுமா நானும் உள்ள போறதா இருந்தாலும் சரி அவங்க அண்ணன் உள்ள போறதா இருந்தாலும் சரி கனவ தட்டி வரலாமான்னு கேட்டுட்டு தான் போவோம் நம்ம மைனி இருக்காங்கல்ல அவங்க மட்டும்தான் ஏதாவது எசருபுசர பண்ணி அவர் கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க அதுவும் வேணும்க்கு நேண்டுதான் அவர் கிட்ட நம்ம பேசுறதுனாலே பர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசணும்

ஒரு ஒரு வாரம் போல கழிச்சு வச்சு செஞ்சு விட்டுருவாரு ஆமாக்கா நானும் பட்டிருக்கேன் எனக்கெல்லாம் அதை பார்க்க பார்க்க செம்ம காமெடியா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பாக்குறதுக்கே இப்ப இதையெல்லாம் உனக்கு எதுக்கு சொல்றேன்னா ஒருவேளை கொழுந்தனார் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்ககிட்ட கோவப்பட்டாருன்னு வை நீ பதிலே பேசாம அமைதியா நின்று அவரே ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கத்திட்டு பேசாம விட்டுருவாரு அவர் கோவத்தில் இருக்கும் போது மட்டும் நம்ம பதிலுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை குறுக்க பேசிட்டோம்னா முடிஞ்சு முடிஞ்சு அப்பவும் கூட கோவப்பட்டு பதிலுக்கு திட்டாருனா பரவாயில்ல அந்த விஷயம் அதோட முடிஞ்சு போயிடும் உண்முட பாத்துக்கிட்டே இருந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாருன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆஹ் தெரியுங்க நானும் நிறைய தடவை பட்டிருக்கேன் பார்த்து நடந்துக்கோ என்ன வேணிலா அம்மா நம்ம எடுத்த கல்யாண சேலை உனக்கு பிடிச்சிருக்கா ம் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா நீ பரிசத்துக்கு அளவு ஜாக்கெட் கொடுத்தேல அது இருக்கு அதையே கொடுத்துடட்டுமா ஆ கொடுத்துருங்கக்கா ம் என்ன டிசைன் வேணும்ல தைக்க சொல்லலாம் இல்ல இல்ல உங்ககிட்ட கேட்டா சரியா வராது நல்ல கிராண்டா ஒரு பிரைடல் பிளவுஸ் தைக்க சொல்லிடுவோம் என்ன அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்கக்கா ம் ஆமா ஒரு ரெண்டு நாள்ல தந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு வரவும் உனக்கு கொடுத்து விடுறேன் நீ போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது சொல்லு சரிங்கக்கா நாளைக்கு காலையில ஒரு முகூர்த்த நேரம் இருக்குல்ல அந்த நேரத்துல மாங்கல்யம் வாங்குறதுக்கு போறோம் வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து காட்டுறோம் இல்லாட்டி நீங்க வந்து பாரு யாரையாவது விட்டு உன்னை கூட்டிட்டு வர சரிங்கக்கா சரி இப்போ இருட்டிருச்சே நீ எப்படி போவ நான் என்ன கொண்டு வந்து விடட்டுமா நான் கொண்டு போய் விட்டு வந்துறேன் மேனி கொண்டு போய் விட்டு வந்துறீங்களா சரி உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டீங்களா ம் சொல்லிட்டேன் சரி அப்ப கிளம்புங்க நைட் நேரமா இருக்கு அங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் சீக்கிரம் வந்துருங்க அம்மா வெனிலா உங்க அப்பா நேரா வீட்டுக்கு வந்திருப்பாரா ம் வந்திருப்பாருக்கா மணி எட்டாச்சுல ம் சரி அப்பா போயிட்டு வா பார்த்து பத்திரமா இருக்கணும் என்ன எதுனாலும் உடனே உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணிடு நான் ஒரு ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்துடுவோம் மண்டபத்துக்கு ம் ம் சரிங்கக்கா நாளைக்கு உங்க வீட்டுக்கே ஆளுங்க எல்லாம் வந்துருவாங்கல அப்போ ஒண்ணும் பயம் இல்ல பாத்துရင်துக்கோ மின்னில போகலாமா ம் போலாம் மின்னில வீட்ல எல்லார் கிட்டயே சொல்லிட்டு போ ம் சரிங்கக்கா ம் கம் போயிட்டு வரேன்க்கா ஆ பாயிட்டு வா